இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சாம்பிள் இமேஜ். அந்த இமேஜுக்கு நம்ம அந்த ட்ரெஸ் இல்லை அந்த காஸ்டியூம் நீங்கள் ஹேங்கிங்கில் இருந்ததாலும் பரவாயில்ல, அதை எப்படி பாடி ஸ்ட்ரக்சரோட ஃபிட் பண்ணுறது அப்படின்னு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது இதில் ஒரு சாம்பிள் இமேஜ் வந்து பேக்கில் இருக்குது, அதுக்கு மேலே டிஸ்பிளே காஸ்டியூமை தேவையான போர்ஷன் மட்டும் இப்போ நம்ம கட் பண்ணி கொண்டு வந்து அங்கே வைக்கிறோம். இப்போ அந்த இமேஜை கொண்டு வந்து இமேஜ் மேலே காஸ்டியூம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், கண்ட்ரோல் டி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்து வாப் பண்ணியிருக்கோம். ஸோ வாப் பண்ணும்போது தேவையான போர்ஷன் அந்த சாம்பிள் இமேஜினுடைய பாடி ஸ்ட்ரக்சருக்கு ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறோம். இப்போது இதில் ஸ்மட்ஜ் டூலை யூஸ் பண்ணி இந்த அகலத்தில் இருக்கக்கூடிய ஹேண்ட் ஸ்லீவ் போர்ஷனை தேவையான இடத்துக்கு ஷ்ரிங்க் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த ஸ்ட்ரக்சரில் சீட் ஆயிடுச்சு. இப்போது இந்த போர்ஷனில் ஹேர் பேக் சைடில் இருக்குது, அந்த ஹேரை முன்னாடி எடுத்துகிட்டு வரத்துக்கு ஹேரை மட்டும் நம்ம ஹைட் ஆகக்கூடிய போர்ஷனை நம்ம பென் டூலை யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிறோம். ஒன்ஸ் பென் டூல் கொண்டு செலக்ட் பண்ணதுக்கப்புறமா அதை டூப்ளிகேட் பண்ணிக்கிறோம். கண்ட்ரோல் ஜே யூஸ் பண்ணி செலக்ட் பண்ண அந்த லேயரை ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு எடுத்துக்கிட்டு வரோம். கொண்டு வரும்போது காஸ்டியூமுக்கு மேலே ஹேர் உட்காந்த மாதிரி நமக்கு வந்துடும். இப்போ இந்த அன்வான்ட் போர்ஷன்ஸை நம்ம எரேஸ் பண்ணிட்டோம். ப்ரெஷ்ஷில் ஹேர் ப்ரெஷ்ஷை வச்சு நம்ம லேஸாக டச் பண்ணிக்கிறோம். அப்போது நமக்கு ரியல் ஹேர்னுடைய எஃபெக்டை நமக்கு காமிக்கும். இப்போ இங்கே பார்க்குறீங்க. இப்போ இந்த இதில் ஸ்கின் டோன் நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஏன்னா அந்த காஸ்டியூமில் ஸ்கின் டோன் உட்காரும்போது ஒரு ஷேடோ எஃபெக்ட் இருக்கணும். இப்போது நம்ம ஸ்கின் டோனை செலக்ட் பண்ணியிருக்கோம். இப்போது அந்த காஸ்டியூமுக்கு பேக்கில் ஷேடோ ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தேவையான அளவுக்கு ஒப்பாசிட்டி லெஸ் பண்ணிவிட்டு அரவுண்டு 30-50 ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போது தேவையான இடங்களில் நம்ம அந்த ப்ரெஷ் டூலில் வச்சு அவுட்லைனில் சின்னதாக ட்ராக் பண்ணிக்கிட்டே வரோம். இப்போது நம்ம அப்படி போட்ட ஷேடோ கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி ஸ்கின்னோட போய் பிளெண்ட் ஆகிறதுக்கு ஸ்மட்ஜ் டூலை யூஸ் பண்ணி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணி உள்ளே தள்ளினீங்க அப்படின்னா நமக்கு ஸ்கின்னு ஆஸ் யூஷுவல் பேக்கில் உட்காந்த மாதிரியே ஒரு எஃபெக்டை கொடுத்துரும். இப்போது அடுத்ததான் கீழே கால் பக்கம் சின்னதாக அந்த ஷேடோ கொடுத்துருக்கோம். இப்போ இந்த ஷேடோ பிளெண்டராகவும் இருக்கக்கூடாது, அதனால் ஸ்மட்ஜ் டூலை யூஸ் பண்ணி தேவையான போர்ஷன் வெளியில் தெரிகிற அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம். அப்போ ரியலாக நீங்கள் அந்த காஸ்டியூம் போட்டிருந்தால் எப்படி இருக்குமோ அந்த ஸ்கின் டோனோட போய் உட்காந்துரும். அதே போல் ஹேருக்கும், ஹேர் நம்ம ட்ரெஸ் மேலே இருக்கும்போது எப்படி ஒரு இம்ப்ரெஷனை க்ரியேட் பண்ணணும்னு அதே மாதிரி காஸ்டியூமினுடைய கலரை செலக்ட் பண்ணி அந்த ஏரியாவில் நம்ம அதை ட்ராக் பண்ணியிருக்கோம். அப்படி ட்ராக் பண்ணும்போது ஹேர்னுடைய இம்ப்ரெஷன் அப்படியே நம்ம காஸ்டியூமில் போய் மர்ஜ் ஆகிடும். இப்போ நீங்கள் இதில் பழைய இமேஜையும் இப்போ நம்ம மாடிஃபை பண்ணதுக்கப்புறமா அப்டேட்டட் இமேஜையும் பார்க்குறீங்க. இந்த மாதிரி எந்த காஸ்டியூம் வேணுனாலும் நம்ம அப்டேட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ண முடியும். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நாங்கள் கருதுகிறோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.